ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாய் குக்கிங் ஷீலா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம பார்க்க போகிறோம், நம்ம பார்க்க போகிறது பனானா போண்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாழைப்பழ போண்டாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பழம் அஞ்சாறு பழம் எடுத்திருக்கோம், நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். அடுத்தது அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம், ஒரு பேக்கெட் ஏலக்காய் எடுத்திருக்கோம், 1.5 கிலோ மைதா மாவு, 1 கிலோ எண்ணெய், கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம், இப்போ நல்லா இடிச்சு வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், ஸ்வீட்டுக்கு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கோம் 1/2 கிலோ வெள்ளத்தில். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெள்ளம் நல்லா கரையட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கோம், 1/2 கிலோ வெள்ளம் எடுத்திருக்கோம், வாழைப்பழம் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மாவு சேர்த்தாச்சு, இப்போ நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம். எவ்வளோ வாழைப்பழம் பழுத்திருக்கோ உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்போ தான் போண்டா உங்களுக்கு. இப்போ நம்ம 5 வாழைப்பழம் எடுத்துக்கலாம், 1.5 கிலோக்கு 5 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நம்ம பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கலாம், கற்பூரம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுக்கிறது பச்சை வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு நல்லா இருக்கும் போண்டா. இப்போ வாழைப்பழம் சேர்த்தாச்சு, இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளம் பாருங்க, ஒரு பக்கம் நம்ம தண்ணி சேர்த்து வச்சிருக்கோம், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். ஏலக்காய் தேவையான அளவு, ஏலக்காய் 10 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் நம்ம சோடா மாவு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம மாவு பிசைகிறோமோ அவ்வளோ உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம சோடா மாவு சேர்க்கும் போது இன்னும் நம்மளுக்கு மாவு நல்லா பொங்கி வரும். வாழைப்பழம் சேர்க்குறோம், அரை லிட்டர் தண்ணி சேர்த்தோம், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வாழைப்பழம் சேர்க்குறதுனால கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. 1/2 கிலோக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். போண்டாக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போண்டா பொறிக்கிறதுக்கு எண்ணெய் 1 கிலோ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நான் எண்ணெய் ஓரளவு நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ நம்மளுக்கு நல்லா சூடாகிடுறதுனால நம்மளுக்கு போட்டோன்னே பாருங்கள் மேலே வருது சூடு மட்டும். உங்களுக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது நம்ம போட்டால் போட்டால் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் மாடு ஒரு பக்கம் கத்துறது, வீடியோவில் வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. பாருங்க, நம்மளுக்கு நல்லா மேலே நம்மளுக்கு ஈஸியாக வருது. எண்ணெய் அவ்வளோ சூடாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு போட்ட உடனே நல்லா மேலே வருது. போண்டா ஓரளவு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகினு வருது, கலர் பாருங்கள். போண்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். போண்டா ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். சூப், ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.